ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான, ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம பண்ணலாம். நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து பச்சரிசி மாவு, பேக்கெட்டில் வாங்கின மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், வீட்டில் அரிசியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கணும், வறுக்காமல் சேர்க்கக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உப்பு அதே மாதிரி 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு காரம் சரியாக இருக்கான்னு தெரியும். தேவைப்பட்டதுனா கூட நீங்கள் 2வது போட்டுக்கலாம். அதே மாதிரி கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமாக 1 1/2 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்காக சூடு தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஸ்பூன் வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. கையில் மாவு எடுத்து பிடிச்சிங்கன்னா இருக்க பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றி நல்லா இறுக்கமான மாவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கை பொறுக்கிற அளவு சுடு இருக்கும்போது நல்லா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சு பார்த்தீங்கன்னா கையில் நல்லா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். இப்போ நம்ம இதுக்கப்புறமா நார்மலாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா சூப்பராக வரும். இதே மாதிரி நீங்களும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல இறுக்கமான மாவாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்திக்கு பிசைஞ்சதை விட இன்னும் நல்லா இறுக்கமாக மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு பிரித்து எடுத்துகிட்டு மீதி மாவை நல்லா ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லைனா நம்ம ரொம்ப ட்ரையாக பிசைஞ்சிருக்கிறதுனால காஞ்சு போயிடும். இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சமாக பிரித்து எடுத்து இந்த மாதிரி நீளமாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் அளவாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து இந்த ரிங்கோட அளவு வந்து எவ்வளோ நாள் நீங்கள் வச்சுக்கலாம், எவ்வளோ பெருசாக நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய பேன் இருக்கணும் வறுக்கிறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஒன்று போல் வச்சு மேலே நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா ரெண்டு ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே ஒவ்வொன்றா வந்து போட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. மொத்தமாக நீங்கள் எல்லா மாவையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு செஞ்சது காஞ்சு போயிடும். அதனால் ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் உருட்டி எடுத்து அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து மேலே மேலே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நீங்கள் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு சிம்லே வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி மேலே எலும்பி எல்லாம் வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து திருப்பி விடலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி இப்போ நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், கலரும் நல்லா வரும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் ஓகே தான் அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக வரும். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் இருக்கிற நல்லா இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா வர்றது குறைஞ்சது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வந்து நல்லா சூப்பராக வரும். எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா செஞ்சு நம்ம போட்டு பொறிச்சோன்னா உங்களுக்கு எல்லாமே வேகிற டைமும் கரெக்டாக இருக்கும். சின்னதாக பெருசாக அந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகிற டைமும் வேறு வர மாதிரி இருக்கும். அதனால் சரியாக எடுக்கவும் முடியாது. இதே போலவே ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட நீங்கள் கிறிஸ்பியாக சூப்பராக அப்படியே இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸை சர்வ் பண்ணலாம். டீ டைம் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக இது நல்ல சாய்ஸாக இருக்கும். இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெறும் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும், நல்லா சிம்பிளாக சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் Bye.